ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் லக்ஷ்மி நகர் எட்டாவது தெருவில் வந்து பறவைகளுக்காக வாட்டர்ஸும் அதுக்கப்புறம் ஃபீட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ தெய்வீக இயக்கம் சார்பாக நிறையா பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த லாக்டவுன் பீரியடில். ஸோ அவங்க வந்து எல்லாமே பீப்புள் வந்து இங்கே வடகைக்கு இருக்கவங்க தான், ஐடி பீப்புள். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மார்னிங் டெய்லி மார்னிங் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ திருக்குறள் எழுதியிருக்காங்க அண்டு ஒவ்வொரு தெருவுக்கும் தெருவோட நேம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செடி வளர்க்குறதுக்காக ரோடு சைடை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ தான் ரோட்டையே கண்டுபிடிச்சிருக்காங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஒயிட்டுக்கு. ஸோ களப்பணி டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மடிப்பாக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ உங்கள் ஏரியாவிலையும் ஏதாவது மரங்கள்லாம் செடி சத்தம் அடைஞ்சு கிடக்கு, பிளாஸ்டிக் குப்பை நிறையா கிடக்கு அப்படிங்கிற சென்ஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சொல்லலாம், அவங்க க்ளீன் பண்ணி தருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நேம் போர்டு வந்து இவங்க தான் எழுதி வச்சுருக்காங்க. தெரு நேம் இல்லாமல் இருந்துச்சு எல்லாமே. ஸோ எல்லா இடத்துலையும் நேம் எழுதி ப்ளஸ் பெயிண்ட் அடித்து திருக்குறள் எழுதி காலத்தினார் செய்த நன்றி சிறிது நினும் நாளத்தின் மான பெரிது திருவள்ளுவர். அகழ்வாரை தாங்கும் இளம்போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒதுக்கி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல வந்து சீட்ஸ் போட போகிறாங்க. தூதுவளை, கரிசலங்கண்ணி அந்த மாதிரி மருத்துவ பயனுள்ள தாவரங்களை வளர்த்து, ஸோ அது மாடுகள் சாப்பிட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் சரின்னு. ஸோ மற்ற இடத்துக்கும் அந்த இங்கேருந்து எக்ஸ்ட்ரா இருக்க மண்ணை எடுத்துக்கொண்டு அங்கே கொண்டு போடுறாங்க. ஹாய், எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள்.